மணலி 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 இங்கே பாருங்கள் மாத்தூர் இங்கே பாருங்கள் ரெயின் க்ளவுட்ஸை செம்மையாக இருக்குது எந்த பக்கத்தில் போய் மாட்ட போகிறேன்னு எனக்கே தெரில ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரோட் நேவிகேட்டர் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தண்டையார்பேட்டை பவர் ஹவுஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல அங்கேருந்து மணலி மாத்தூர் இந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அந்த ரோடு அப்படியே போய் பார்ப்போம் வாங்க இந்த கார் அப்படியே மேலே ஏறி போயிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா காரை ஏறியாச்சு ஆல்ரெடி இதை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்களா அதில் செஞ்சு அழகாக பெயிண்ட் பண்ணி விற்கிறாங்க ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் இதுக்கு மேலே காலி இடம் தாங்க அங்கே பாருங்கள் நெருப்பு 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 அது கெமிக்கல் ஃபேக்ட்ரி இப்போ பாருங்கள் கண்டெய்னர் யார்ட்ஸ் இதெல்லாம் இங்கேருந்து அப்படியே மணலி மாத்தூர்லாம் கனெக்ட் ஆகிற ரோடு இது இங்கே பிரிட்ஜ் வேலை ஒன்று போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு நானும் பார்த்த காலத்துலேருந்து இதை முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரோடு இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக மணலிக்குள்ளே போயிடலாம் ஜஸ்ட்டு தண்டையார்பேட்டை குறுக்குப்பேட்டை அதை தான் தாண்டியிருக்கோம் ஊர் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஒன் வேக்குள்ளே போயிட்டு இந்த ஊர் கிராமத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி உள்ளே போகல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி செடி பச்சை பசேல்னு இங்கே ஒரு குப்பை கொட்டுற கிடங்கு ஒன்று இருக்குது அங்கே பாருங்கள் தெரியுதா ஃபுல்லாக குப்பை தான் அந்த குப்பையும் மீறி உள்ள செடி முளைச்சிருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை எப்படி நெருப்பெரியதில் இது வண்ணாரப்பேட்டையிலேருந்து பார்த்தா கூட இந்த நெருப்பு இது தெரியும் அந்த ஏரியாவிலேருந்து மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா கூட இந்த நெருப்போட அந்த எரியறது தெரியும் அவ்வளோ இதுவாக தெரியும் எரியும் அது ஆக்சுவலி நம்ம அந்த பிரிட்ஜு கட்டியிருந்தாங்கன்னா அந்த நெருப்பு எரியறதுக்கு அந்த சைடில் இருந்திருப்போம் பிரிட்ஜு இல்லாததால் இந்த பக்கம் ரூட்டு திருப்பி விட்டுருக்காங்க இங்கே ஏதோ கூவம் ஆறு மாதிரி போகுது இது ஆறா இல்லைன்னா டம்ப் பண்ணுற இடமான்னு தெரியல ட்ரைனேஜ் டம்பிங்கான்னு தெரியல மணலி மாதவரம் அப்படியே அந்த பைபாஸை பிடிச்சிருவேன் ஆ வண்டியில் ஸ்பீடாக ஓட்டியே ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஏரியா பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் அந்த லாரியை நம்ம ஓவர்டேக் பண்ணல லாரிக்காரன் நம்மளை பின்னாடியே தான் வர வச்சுருப்பான் இங்கே பாருங்கள் அம்மன் சூப்பராக உள்ள இந்த ஏரியா உள்ள ஒரு கோவில் இருக்குது போல ஆக்சுவலி நான் இந்த பக்கம் வந்தது கிடையாது இது வரைக்கும் இந்த ரூட்டு மாற்றி விட்டதுலேருந்து நான் இந்த பக்கமே பரவலை அந்த பக்கம் ஏதோ ஃப்ளாட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஏறி லெஃப்ட் எடுத்துருவோம் நம்ம இப்போ போக போகிறது வந்து மணலி அதனால் நம்ம லெஃப்ட் எடுத்தோம் கேமராலேருந்து பார்க்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அங்கே பாருங்கள் பெரிய பெரிய கோபுரம் மாதிரி இருக்கு கரண்ட்டு ஃபுல்லாகவே மேலே தான் இருக்குது பார்த்தீங்களா சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அண்டர் கிரவுண்டில் போட்டாங்க இந்தியன் ஆயில் பாரத் பக்கத்தில் பக்கத்துலேயே சரி காய்ஸ் சொல்லுங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கு பெஸ்ட்டு இந்தியன் ஆயிலா பாரதா எது நல்ல பங்க்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் பாரத்துன்னு தான் சொல்கிறாங்க பட்டு தெரியல எனக்கு தெரியல இந்தியன் ஆயிலில் போட்டோம் மைலேஜ் கொடுத்துருக்கு எனக்கு பாரத்தில் போட்டோம் மைலேஜ் கொடுத்துருக்கு தெரியல
எதனால் வந்து இந்தியன் ஆயில் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, பாரத் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு தெரியல நிஜமாலே. மேகம் மூடுகிறது, காலைல லேட் ஆகிடுச்சுன்னு சாப்பிடாமே வந்துட்டேன். எங்கேயாவது போய் சாப்பிடணும், எங்கேயாவது அப்படியே பைபாஸ் மாதிரி இருக்க ஏரியாவில் சாப்பிடுவோமா? சாம 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 பா, இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரே வயரிங் டவர், கரண்ட் டவரு பா, எப்படி இருக்குல்ல புகை. மணலி ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்குது, ஒரே புகை மண்டலமாக இருக்குது. மணலி அவுட்ரு ஃபுல்லாக சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்க, எண்ணூர் போர்ட்டு நெல்லூர், நம்ம இப்போவும் லெஃப்ட்டு. இங்கே போகணுன்னா தான் இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் எண்டில் வந்து ரைட் அடித்தோன்னா மணலி. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் வந்து மாத்தூர். இந்த சண்டேஸ்லலாம் வந்தீங்கன்னா அங்கே இந்த பனைமரம் நிறையா இருக்குது, பதனி கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இறக்கி தருவாங்க. பதனி சூப்பராக இருக்கும், அங்கே குடிக்கலாம். சண்டே மார்னிங் தான் வரணும், ஒரு 6 o'clock 7 o'clockக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதனி கிடைக்கும் நொங்கோட. பட் சீசனில் கிடைக்குமா என்னன்னு தெரில, பட் பதனி வந்து ரெகுலராகவே கிடைக்கும். நான் போய் குடிச்சிருக்கேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, நொங்கு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. ஃபுல்லாக ஒயரு கரண்ட்டு தாங்க, அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. ஃபேக்ட்ரியை பாருங்கள், இங்கேயே ஒரு மாதிரி கெமிக்கல் ஸ்மெல் வருது எனக்கு மூக்குக்குள்ளே. அவ்வளோதான். இதோ இந்த ரோட்டில் வந்து நம்ம ரைட் அடிச்சோன்னா அந்த பிரிட்ஜு ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்கள்ல, அந்த பிரிட்ஜு வந்து இந்த ரோட்டு தான் அப்படியே கனெக்ட் ஆகும். ரொம்ப ஷார்ட்டு, இப்போ நம்ம ரொம்ப சுற்றிக்கிட்டு வந்திருக்கோம். இதில் ரைட் அடித்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா மணலி. சுற்று தான், ஆனால் என்ன டிராஃபிக் இல்லை. கொடுங்கியூர் பக்கமும் வரலாம், அந்த பக்கம் வந்தோன்னா பஸ்ஸுக்கார் எப்படி வந்தார் பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்ம பிரேக் அடித்து ஒதுங்களானா தட்டி விட்டு போயிருப்பார் நம்மளை. அப்படியே ஒதுங்கிடுவோம். லாரிக்காரங்கக்கிட்டலாம் நம்ம ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ளே புரிந்து அவங்க நம்மளை செஞ்சு விட்டு போயிடுவானுங்க. அப்புறம் செமையாக இருக்குது, அப்படியே கிராமக்குள்ளேருந்து டவுனுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, எனக்கு ஆக்சுவலி அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும். நல்லா அப்படியே பச்சை பசேல்னு போயிட்டு குட்டியாக ஒரு டவுனை தாண்டுவோம் தெரியுமா, ஒரு ஹைவேலையோ இதுலேயோ கூட நல்லாயிருக்கும். அது அந்த ஃபீல் எனக்கு பிடிக்கும். மணலி 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 எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் மணலி வந்து வெறும் புழுதியாக இருந்தது, கிராமம் மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லாவே, கொஞ்சன்ற நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 1 kilometer தான் வந்து இந்த ரோடு. இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறையா வீடுங்க, ரெசிடென்ஸ் எல்லாமே கடைங்க அது இதுன்னு இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஏரியா காலி ஆகும், காலி ஆனதுக்கப்புறம் அப்படியே தான் மணலி அப்படியே மாத்தூர் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க மாத்தூர், மாத்தூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
செம வெயில் அடிச்சுக்கிட்டு வந்தது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளவுடு ஃபார்ம் ஆகுது, அப்படியே வெயில் போயிடுச்சு. சின்ன ரோடு தான், நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பக்கம் வரும்போது அப்போ தான் வீடுங்கள்லாம் ஒன்று ஒன்றா ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க அழகாக. வெயில் இருக்கு பட் ஹீட்டு தெரியல, நல்லா இருக்கு கிளைமேட்டு. ரோடு திரும்புறதெல்லாம் திரும்பி திரும்பி போயிட்டுருக்கேன், ரூட்டு தெரியல. பட்டு எங்கேயோ எப்பயோ வந்து அந்த ஞாபகம் மைண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போயிட்டுருக்கேன். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் க்ளவுட்ஸாக இருக்கு. எவ்வளோ டேர்னிங் பாருங்களேன். அப்படியே போயிட்டுருக்கோம். எப்போ இது வந்து மாதாவரம் ஃபினிஷ் ஆகி ஹைவே கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஹைவே கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மாதாவரம் ஃபினிஷ் ஆகும்போது கட் பண்ணிடுவேன். ஓகே காய்ஸ், பைபாஸ் வந்தாச்சு, மாதாவரம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இங்கே பாருங்கள் ரெயின் க்ளவுட்ஸை, செம்மையாக இருக்குது. எந்த பக்கத்தில் போய் மாட்ட போகிறேன்னு எனக்கே தெரில.